மார்த்தாண்டம் டு சென்னை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பொடிமீன் குழம்பு. இந்த பொடிமீன் குழம்புக்கு முதல்ல நம்ம கடாய் அடுப்பில் வச்சுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றலாம். கடுகு போடலாம். இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், சாரி மூணு பச்சை மிளகாய். இப்போ நம்ம வெங்காயம் மட்டும் போடலாம். இப்போ தக்காளி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி வதங்கியது போதும், இந்த பதம் தான் இருக்கணும் பொடி மீனுக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி கரைசல் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான புளி நாம் இவ்வளோ எடுத்துருக்கோம். பொடி மீனுக்கு எப்போதுமே கொஞ்சம் புளி தூக்கலாக இருக்கணும், தூக்கலாக இருந்தால் தான் இந்த மீன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த புளி தண்ணி கூட நாம் இந்த மசாலா தூளை போடலாம். இந்த மசாலா தூளில் ஒரு அஞ்சு கரண்டி, அதாவது அஞ்சு ஸ்பூனு பெரிய ஸ்பூனுக்கு மசாலா தூள் வச்சுருக்கோம். இதை வந்து இந்த புளி தண்ணியில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அரைக்கிறதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு தான் இந்த அஞ்சு ஸ்பூனு வந்து மசாலா தூள். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயில் ஒரே ஒரு தக்காளி, அஞ்சு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அஞ்சு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக நான் இந்த கருவேப்பிலை இன்றைக்கி போட்டு அரைச்சிருக்கேன்னா, இந்த காய்ச்சல் எனக்கு ஒரு த்ரீ டேஸ் வந்ததுனால எனக்கு முடி கொஞ்சம் கொட்டிடுச்சு, அதனால் நான் கருவேப்பிலையை அரைச்சிருக்கேன் இந்த வாட்டி. அது மட்டும் இல்லை, இந்த பொடிமீன் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காயில் இந்த கருவேப்பிலை அரைக்கணும். அரைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை நாம் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்து பொடி மீன்னு இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்னோண்டு இனத்துல மீன் பாருங்கள், எவ்வளோ சின்னதான காணங்கத்திரி. இங்கே பாருங்கள் காரப்பொடி பாருங்கள், இதுக்குள்ளே இருந்த குடலை மட்டும் நான் எடுத்துட்டேன். இந்த வால் தலையெல்லாம் இருக்கட்டும், இது ஒன்றும் பண்ணாது, அவ்வளோ டேஸ்ட்டு. இது சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொடி மீன் கிடச்சா அதை விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் என்னென்னா, இந்த கருவேப்பிலை நம்ம ஏன் அரைச்சிருக்கோன்னா, அடிக்கடி நிறைய பேருக்கு முடி கொட்டும், இந்த மாதிரி உள்ள தொல்லைகளில் இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை அடுத்து அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும், தேங்காய் கூடையே போட்டு அரைக்கணும். அப்புறம் இந்த ஆனியன் பூண்டு ஏதாவது போட்டு அரைச்சிங்கன்னா அது கூடையே நம்ம சேர்த்து போட்டு அரைக்கும்போது நமக்கு இங்கே பாருங்கள் குழம்புல ஆகிடும், ஃப்ரெஷ்ஷாகவே இந்த குழம்புல ஆகிடும். அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம முடி வளர்கிறதுக்கான முயற்சியை இந்த கருவேப்பிலை ஈஸியாக பண்ணோம். நம்ம என்ன தான் காய வச்சு கருவேப்பிலையை இடித்தாலும் இதில் வந்து பவர் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நாங்கள் அதிகமாக வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறது கருவேப்பிலையை. அப்புறம் இந்த இஞ்சி எதுக்காக போட்டோன்னா, இப்போ நமக்கு சளி இருக்கிறதுனால சீக்கிரத்தில் இஞ்சி டீ சில டைமில் காலையில் குடிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ நம்ம இந்த இஞ்சி இதில் ஒரு துண்டு அரைச்சனால நமக்கு அந்த குழம்பு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு அந்த சளி இருக்கிறதெல்லாம் நல்லா ரொம்ப குறையும், அதனால் இஞ்சியை போட்டிருக்கோம். அதிகமாக பனிக்காலம் வந்தாலே நாங்கள் மீன் குழம்புக்கு வந்து அதிகம் இஞ்சி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டி விடலாம். இதை நல்லா இந்த புளி தண்ணி, இந்த மசாலா, இந்த கருவேப்பிலை அந்த வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மீனை வந்து போடணும். ஏன்னா பொடி மீனுன்றனால உடனே கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மீனை போட்டு ஒரு எட்டு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடணும், குறைச்சி வச்சு. இந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள், இப்படி கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அந்த கருவேப்பிலை வாசனை நல்லா போகும்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மீனை போடலாம். இப்போ நல்லா கிண்டி விடுவோம் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் அதிகமாக நம்ம வந்து கிண்டி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி தான். இப்போ நல்லா ஸ்டவ்வை வந்து நம்ம ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து மீன் குழம்பு குறைச்சி வச்சு மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் நம்ம மீன் போட்ட பிறகு. இப்போ உடனே நம்ம மீனுக்கு ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும். இங்கே பாருங்கள், குறைச்சி வச்சோடனே பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மீன் குழம்புக்கு தேவையான உப்பை போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு, இங்கே பாருங்கள் சைடெல்லாம் பாருங்கள் அழகாக இந்த மாதிரி வந்திருக்குன்னு. இதுதான் மீன் குழம்பு காஞ்சதுக்கான அர்த்தம். இப்போ பார்க்கலாம் மீன் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மீன் எந்த மீனுமே கரையில் பாருங்கள் அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மீன் தானேன்னு சொல்லி வாங்காமல் விட்டுறாதீங்க. சின்ன மீனில் தான் அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ நல்லதும் கூட. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குது. எந்த மீனுமே கரையில் பாருங்கள் நம்ம போட்ட மீன் எதுவுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் பண்ணுற இந்த பக்குவத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மீன் கூட நமக்கு அது உடஞ்சி உள்ளோம் அப்படின்ற அவசியமே இருக்காது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க யாருமே லைக் கொடுக்காம போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இங்கே பாருங்கள் இந்த மீனுக்கு இந்த வாலெல்லாம் இப்படி தான் நம்ம போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பாய். அப்படியே இதே இலையில் மடித்து ஒரு வாய் சோறு சாப்பிட்டா எப்படி நல்லாயிருக்கும்.